ஹலோ காய்ஸ், இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்கட் கேம் சர்வை பற்றி பார்க்க போகிறோம். சர்வை மட்டும் இல்லாமல் கில்ஸ் எப்படி நிறைய அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டி தலை இருக்காரு, அப்ரோசியா செவன் மாசுஜாம் பண்ணுறும் இருக்காரு. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக சர்வை பண்ணி நிறைய கில்ஸ் பண்ணியிருப்போம். இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரேங்கட் கேம் ஸ்குவாடு, அதாவது ரெண்டு மேட்ச் இந்த மேட்ச்ல என் கூட வந்து கமெண்ட்ரி பண்ண வர்றாரு அப்ரோசியா செவன். ஹாய் காய்ஸ், ஏடா புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, குரல் போன மேட்ச் என்ன மிஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கு போன மேட்ச் மிஸ் பண்ணிருப்பீங்க. ஃபஸ்ட் மேட்ச் நான் கமெண்ட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரெண்டாவது மேட்ச் மூணாவது மேட்ச் நான் வெளியே போயிட்டேன். என்னால் இந்த என்ன டீம் கூட பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இந்த மேட்ச்சில் கன்ஃபார்மாக நாங்கள் போய் அடிக்கிறோமோ இல்லையோ, நிறைய கில் பண்ணி சர்வை பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ நான் நம்புறேன். சரி ஓகே காய்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேட்சை. இந்த மேட்ச்சை நம்ம ப்ரோ பிளேயர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறோம். அதாவது இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டன் அமைக்கிங்க. நம்ம சொல்லலாம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ரோ, நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி ஓகே. அதாவது போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் விளையாடுவார். இந்த மேட்ச்சில் கூட இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதாவது புது அப்டேட் விட்டோன்னே நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் இது காலையிலேயே போட்டோம் உங்களுக்காகவே காலையிலே. ஏய் ஏ உலக உருண்டை, நானே என் தம்பிலாம் இந்த எக்ஸிபிஷனில் போயிட்டு இந்த உலக உருண்டை விளையாடுவோம் தெரியுமா, பீஸ் நாளில் கூட உலக உருண்டை. ஆமாம் ப்ரோ, உலக உருண்டை அந்த எக்ஸிபிஷன் இருக்கலாம் தூக்கி வந்து ஃப்ரீ ஃபயரில் போட்டுருக்காங்க. அவங்க வேறு லெவல், அவங்க கேட்டால் ஃப்ரீ ஃபயர் ரொம்ப அனிமேஷனா ப்ரோ, அதெல்லாம் வேறு லெவல், அதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் இல்லாது ப்ரோ. ஃப்ரீ ஃபயர்னா சிங்கிள் கொடுத்த வரோம் ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன் அதை. ஏய் போட்டேன் பாரு, வாங்கடா வச்சிருவாங்கடா. ஏய்ரா வந்து ஏறா, நான் படத்துல எல்லாம் பாத்துருக்கேன், இதுக்குள்ள ஒரு ராணி வருவாங்க, அழகான ஒரு பொண்ணு வரும் இதுக்குள்ள. வா கிஃப்ட் போட்டேன் பாரு, அவன் வச்சுக்கோங்கடா. எத்திட்டீங்களா? ஆ, எங்க பசங்க எல்லாமே ஏத்திட்டாங்க. அது கன்ஃபார்ம் தள்ளா வந்து எடுத்துட்டு போயிரு, ஒரு ஊர் போருக்கு, தெரு போருக்கு, லூட்டு போருக்கு, தள்ளாவோட அருமை பேருமையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லாக் அதாவது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏய் பிளெயின் கலர்லாம் வேற லெவலில் இருக்கு. சரி ஓகே, பிளெயின் கலர் எல்லாம் வேற லெவலில் தான் இருக்கு. ஓகே சரி ஓகே, எங்கடா இறங்கலாம், எங்க இறங்கலாம்? சரி ஓகே, கிரேவியார்டில் இறங்கலாம்டா. நாங்களா கிரேவியார்டில் இறங்கலாமா, வேற எங்கே இறங்கலாமா? சென்ஸ் ஹோட்டலா இறங்கலாம். ஏய் அங்கே போனால் கில்லே பண்ண முடியாதா? என்ன சரி விடு, சென்ஸ் ஹோட்டாலே இறங்கலாம். வேற லெவல் போகணுங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சென்ஸ் ஹோட்டலாக இறங்க போகிறோம். இந்த மாசு தான் பார்த்தீங்கன்னா கோலா இருப்பேன், போன மேட்ச் புயாச்சி குத்துனான்னு சொல்லி ரொம்ப பண்ணிப்பான். தூக்கிட்டு போய் எங்கேயும் மார்க் பண்ணுறேன் அது பார்த்தீங்களா. எங்கள் இப்போ இந்த பச்சை கலர் போய் இங்கே மார்க் பண்ணேன், எப்படி போய் உனக்கு எங்கேயாவது அறிவு இருக்கலாம். நான் பேய போதும் போதும், ரொம்ப ஆக்ரோஷமாக வரீங்க. அப்புறம் ஏய் இஃப் யூ ஆர் பேட் ஐ மீன் யுவர் டேட்ரா. இப்போ இந்த எனிமிக்கெலாம் அப்படி தான் சொல்லணும். இப்போ நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்டா, உங்களை பற்றி தெரியும். அது கையில் கிடச்சவன் எல்லாம் தூக்கிட்டு போய் செய்ய போகிறேன் கன்ஃபார்ம் ப்ரோ. ஏய் என்கிட்ட வாங்கடா, அவரமாக போய்ட்டு ரிவ்யூ பண்ண சொன்னால் நான் வரமாட்டேன். இப்போ சொல்லேன் தலைவா, நீ எங்கே அங்கே போகிறீங்க? இங்கே வாங்க, எங்கூட அப்ரோச் யாசன் அவர்களே. ஓகே ஓகே, வெயிட் மினிட் ப்ரோ. பக்கத்துலேயே எனிமி பார்த்தா அந்த கன்ஃபார்ம் பண்ணி நிற்கிறான். அதே அதான் அவன் தான். சரி என்ன பாக்ஸர் என்ன ப்ரோ, வெப்பன் கலர் மாதிரி ஒன்றும் போலியா? டே க்ளோ எல்லாம் வச்சுருக்கீங்களா? என்ன ப்ரோ வெப்பன் இல்லை இங்கேன்னு பார்த்து. ஆஹா எம்பி பாடி, போ போய் எல்லாம் கிடைக்கிறவனா சாகும். கண்ணு முன்னாடி நிற்கிறேன் இனிமே. ஏ வாட் அ கில், இன்னும் கில்லு பண்ணல ப்ரோ. மாதிரி சொன்ன ரொம்ப இது பண்ணாதீங்க. சாம ஷாட்டு நானே சொல்லிக்க வேண்டியதான், பதில் இருக்கேன். அஃப்ரோஸ் யாசன் சொல்லவே மாட்டார். உங்களுக்குலாம் நான் சொல்லுவேண்ணா, நீங்கள் தான் ப்ரோ பேர் ஆச்சு. ப்ரோ பேர் நிற்க விட முடியாது, நீ யார் லெவல் போகலாம் ப்ரோ, நிற்கவே முடியாதனால. இந்த லூட் எடுக்கிறது தள்ளா பையன் எங்கே வேணால் வருவான். டே யாரா போட்டோ அப்ரோச் யார்த்தவனே ப்ரோ? கண்ணே கிடைக்கல ப்ரோ, கண்ணே கிடைக்கல, கண்ணே கிடைக்கல. என்ன ப்ரோ அப்ரோச் யார், எங்கே இருக்கீங்க, எங்கேயோ இருக்கீங்க பாருங்க. செத்துட்டேன். சரி விடுங்க ப்ரோ, பரவாயில்ல. அப்ரோச் யார், நீங்கள் எனக்கு டைம் பாஸ் கமெண்ட்ரி பண்ணுங்க. நான் காய் சே நான் அப்ரோச் யார் சீக்கிரமாக விட்டேன்னு நினைக்காதீங்க. எனக்கு கேம் விளையாட கமெண்ட்ரி பண்ணதாக ரொம்ப பிடிக்கும். ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாட வேண்டியதாக இருக்குது நாய் கூட. ஷார்ட் ஷார்ட்டு லைஃபே இல்லாத ஒரே காரணத்தினால நான் போறேன் அவ்வளோ நேரம். அது என்ன பண்ணுறது டேய், அதாவது அது தள்ளா கொஞ்சம் வாங்க டேய். அவனை பாங்கி வந்தா கன்ஃபார்ம் நம்ம பிளேயரை நம்ம போட்டு சாவடிக்கலாம்னு சொன்னால் கன்ஃபார்ம் அவனை ஃபஸ்ட்டு நான் அவனை தான் சாப்பிடுவேன். நீங்களா சாப்பிடுவீங்க அவரை? அஸ்தியாக கரைச்சிடும் அவர் அஸ்தியா. ஆமாம் ப்ரோ, அது எங்கேருந்து வரேன் தெரியாது. கில்லு பண்ணேன் அவ்வளோ லைஃப் கஷ்டமாக கம்மி பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்து என்ன போடுறான் இப்போ? நீங்கள் ரேங்க் கேமில் ஒரு மேப்பும் கிளாஸிக்கில் பெருமிட ஆனாலும் அந்த மேப்பில் இந்த மேப் போட்டு ஐயோ ஏ தள்ளா வேற லெவல் பண்ணுறீங்க நீங்கள். வாங்க அவரை பற்றி கலாச்சாரம் பாம்பு போட்டார் அவரு. ஓ ஓ சூப்பரா டே, செத்துரு எத்திர பண்ணா வந்து ரிவ்யூ பண்ணிடு ஒழுங்கா. சரி சரி தள்ளா, சும்மா சொன்னாப்ல அதுக்கு பண்ணாரு. மெடிக்கெட் கூட இல்லை அடி இன்னத்துக்கு. ஐயோ இந்த நாய் என்ன பண்ணுறது, என் நிலமையை புரிஞ்சுக்காமல் போடுறான்டா மெடிக்கெட். ஆ அவனே அந்த பயம், அந்த பயம் இருக்கணும் கன்ஃபார்மாக. பயம் இருக்க ஒரே காரணத்தினால மெடிக்கெட் குத்துறான். சரி பரவாயில்ல, நம்ம பையன் தான், மன்னிச்சு விட்ருவோம். ஏய் வெஸ்ட்டு வேற போயிடுறான் நாயை, வெஸ்ட்டு ஒழுங்காக தேடித்தரேன். ரோஸ் ஆகிஸெல்லாம் கடிச்சிருக்கேன், அது பிரச்சனை இல்லை. ப்ரோ ஆமாம் ப்ரோ, ப்ரௌண்டில் வச்சு செம்மையாக போட்டேன் ஒத்தனை.
சூப்பர் ப்ரோ, க்ளோஸ் அனுச்சு அது. டேய் மாச்சு தான் அவர்களே, நீ போன மேட்ச் புய்யா நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் லைஃப் போட்டே ஆகணும் இப்போதைக்கு. ஆ சொன்னேனே ஏற்றுறான். டேய் என்கிட்ட வாங்கடா, இங்கே நான் ரீலூட் கிடைக்கும் நல்லா உனக்கு ஏற்ற இடம் பார் ப்ரோ. வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க மாசு தான் டான் நிஹால் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாமே கேள்விப்பட்டேன். ஆமாம் ப்ரோ, ஆக்சுவலி இட்ஸ் மை ப்ரோ தட் சே போதும் போதும் ஆர்ஜே பாலாஜி மாதிரி பண்ணி பேசுறீங்க. இல்லை ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி அவர் சூப்பர் கமெண்ட் அவர், அவர் வேறு லெவலில் ஸ்பீச் பண்ணுறாரு. நீங்கள் வாங்கடா, அப்புறமா ரிவ்யூ பண்ணலாம், கூப்பிட்டா நான் வரமாட்டேன் இப்போ சொல்லிட்டேன். ஆ பேனு உங்களெல்லாம் ரிவ்யூ பண்ண கூடுவாங்களா? எதுக்கு ப்ரோ அந்த பூனை வந்து போய்? அதாவது அந்த பூனை அப்படி தான் அது என் பெட்டாச்சு, அது என் டார்லிங். இந்த வார்த்தையை நூறாவது அடி கேள்விப்படுறேன். ஆஹா எஸ்எம்ஜி ஆமாச்சு, பேக்கில் டூ வேணுமாடா, அது வேணா வந்துருங்க இப்போ சொல்லிட்டேன். அது ஆஃப்ரோசியாஸ் பார்த்தீங்க, தண்ணி குடிச்சிட்டு தெம்பா காமெண்ட்ரி பண்ண போகிற போல டாய். அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தோ பிடிக்கலையோ அது நான் கேட்கல, கன்ஃபார்மாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும், அது வேறு விஷயம். சரி, மேக்சின் லெவல் டூலாம் இருக்குடா, வேணா வந்துருத்துவோம்டா, மேக்சின் லெவல் த்ரீயே இருக்கு என்கிட்ட, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் ப்ரோ நீங்கள் போகும் ப்ரோ, ஏன்னா அந்த மாதிரி உட்காந்து பண்ணுறேனோ பட்டன் எனிமி வந்து ஹெட் ஷாட் போட்டானா நான் காலி ஆகிடுவேன். டே எங்கடா போகிறீங்க? பாவம் ப்ரோ, நீங்கள் எத்தனை 300 மீட்டர் தள்ளிருக்கீங்கடா. அப்புறமா செத்தா வந்து நான் ரிவ்யூ பண்ண வரமாட்டேன் சொல்லிட்டேன். சரி ஓகே ப்ரோ, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அஃப்ரோசியாஸ் போர் அடிக்கு பாருங்க, சப்ஸ்கிரைப் இருக்கு சொல்றாங்க பாருங்க. ஐயோ நான் அவுட்டேன், எனக்கு விருப்பா இருக்கு, ஆனால் எனக்கு கேம் பிளேயோட கமெண்ட்ரி தரோம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும் தெரியும் காய்ஸ். ஓகே காய்ஸ், நீங்கள் அவர் கேம் அதாவது நீங்கள் இப்போ நான் நினைக்கிறீங்க தெரியும், அவர் அவுட் ஆகிட்டாரு சமாளிக்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. உண்மையாக சொல்கிறேன், அவர் பார்த்தீங்கன்னா அவர் கேம் விளையாடுறத விட கமெண்ட்ரி அவர் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கமெண்டர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அஃப்ரோசியாஸ் அவனை கமெண்ட்ரி பண்ண விடுங்கன்னு. எம்பி பாடிலாம் இருக்குடா, வேணா வாங்கடா என்கிட்ட வாங்கடா. ஏ ப்ரோ நீங்கள் ப்ரோ பிளேயர் தான் ஒத்துக்கிறேன், அது ஏன் இப்படி தனியாக போகிறீங்க, அவங்க கூட இருங்களேன். இல்லை ப்ரோ அது பிரச்சனை இல்லை, நான் ப்ரோ பிளேயர் இந்த ஊருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னா. ஐயோ சிங்க் வேறு ஆகுது, அதுக்காக தான் அந்த நான் இங்கே அங்கே இருக்குதுங்களா? ஓகே ஓகே, இது எஜ்ஜி அவனா கேவன் கேட்டான் எனக்கு. என்ன ப்ரோ ஏஆர் ராமன்னா மளிகை வச்சிருக்கீங்களா? ஏஆர் ராமன் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ, என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க மாசு சுத்தம் பார்த்தீங்களா? ஜோன் ஸ்டிங்க் ஆகும்போது இந்த பொருக்கு வரும், அந்த தள்ளா அமுச்சு விட்ருப்பான் தெரியும், நிறைய தள்ளா தான் அமுச்சு விட்டேன். நில்லு, நீந்த பதில் சொல்லிட்டு போ. தள்ளா பையன் சும்மா இல்லை ப்ரோ, அவன் வேறு லெவலில். என்னடா மாசு சுத்தம் பற்றி அவ்வளோ பேச மாட்டேன் பார்க்காதீங்க, அவர் எப்பவுமே பேச ஆக்ஷன் தான், ஓன்லி ஆக்ஷன், நோ வேர்ட்ஸ், ஒன்லி ஆக்ஷன். போன மேட்ச் அப்படி தான் போய் அடிச்சார், இந்த மேட்ச் அவன் கண்டிப்பாக போய் அடிக்கிறமோ இல்லையா சர்வை பண்ணி கையில் எடுப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டான் நிஹால் கன்ஃபார்ம் ப்ரோ, அவர் அடிப்பார் தான் நினைக்கிறேன், போன மேட்ச் சும்மா தூள் கழுவி விட்டாரு. அந்த மேட்ச் நீங்கள் செத்துட்டீங்க. ஆமாம் ப்ரோ, கன்ஃபார்மாக சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். வாயில் தான் சொல்கிறீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் பார்க்காத நேரத்தில் அதாவது ஸ்கோப் வச்சேன் அப்போ கூட. சரி விடுங்க. டேய் இந்த எம்டி தள்ளா மட்டும் எங்கேருந்து இந்த காரு பைக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு தெரியாது, சும்மா சீன் போடுவான் அப்படிதான். ஐயோ என்ன எம்டி தள்ளா அவங்களை இப்படி கலாய்க்கிறாரு. விடுங்க விடுங்க, அத்தை கமெண்ட் வச்சு என்ன செய்வார் கன்ஃபார்மாக அது தெரியும். ஃபஸ்ட் மேட்ச் டான் நீ ஹலோ ப்ரோ, என்னன்னா அவர் ரெண்டு கும்பா முடிச்சிருக்காரு. ஆமாம் காய்ஸ், அவர் கொம்புலாம் வளர்க்கல, என்ன சும்மா என்ன வச்சு கமெண்ட்ரி பண்ணுவார் அவர் கலாய்ப்பார். உனக்கு எத்தனை ப்ரோ அலைவேலை இருக்காங்க? அலைவில அலைவில பார்த்தீங்கன்னா இன்னும் 20 பேர் இருக்காங்க. சும்மா இவனுக்கு மட்டும் ரேஸ் கார் எல்லாம் காரும் கிடைக்கும். டேய் வந்தேன் சே, காரை வெடிச்சு போட்டுருவேன். விடு விடு, நீங்கள் எதுக்கு காரில் இருக்குன்னு எனக்கு தெரியும். எனி எதுக்கிடா? ஆமாம்ல, இந்த காரில் ரெண்டு பேர் தான் போக முடியும், ஏன்னா லம்போகினி காரில், அதனால ரெண்டு பேர் தான் போக முடியும். டேய் ஒரே இடத்துல நிற்காதீங்கடா, போட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்புறமா ரிவ்யூ பண்ணலாம், என்கிட்ட க்ளோவால் வேறு இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அப்புறமா இன்னும் ரிவ்யூ பண்ண நான் போய் செத்துருவேன். மாசுசாம் அவர்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஓடிட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி தெரியல என்னாச்சு, வாட் ஹேப்பன், சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் போல் அவருக்கு. நெட்ஒர்க்லாகா? ஐயோ 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 ப்ரோ, நான் ப்ரோ நான் வேறு 2 கிலோ வேறு பண்ணியிருக்கேன், நீ இப்போ பார்த்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் சொல்கிறீங்க. ஐயோ ஐயோ டேய் மவனே, எங்கள் அப்பா மவனே, ஆ நெட்ஒர்க் வந்துச்சு பழைய கல்லாக்கு ஓடுறாரு. டேய் வாடா பேக் டு ஃபார்மா. ஆமாம் கார் எடுத்து தான் வருவார். இங்கே பாரு கார்லாம் எடுத்து வந்து ஒடிச்சு போட்டுண்டா. இந்த மாதிரி கார் நானும் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கே எங்கள் கேமில் மட்டும் தான் ப்ரோ வாங்க முடியும் இந்த கார்லாம், கேமில் வாங்க முடியும். டேய் உங்கள் கோவம் எனக்கு புரியுது, காரை வச்சுட்டு போதீங்க. ஏ மாசு தான் நாமட்டோண்ணா. ஜூ ஜூ டேய் தல்லா, சும்மா தானே இருக்க வெட்டியா, போய் காப்பாற்று போ. நான் காரில் வர போகிறான், நீ காப்பாற்றிட்டான் போல். நல்லா ப்ரோ என்ன பண்ணுறீங்க, காப்பாற்றிட்டீங்களா? யாரா போட்டான், வாட் ஹேப்பன், கனெக்ஷன் ஃபெயில்டா? ஏ ரெண்டு பேர் வச்சுலாம் போய் அடிக்க முடியாதா? அடி அங்கே ஒருத்தர் இருக்காண்டா. வேற லெவல் போங்க, ரிவை பண்ணுறாரு திரும்பி போடுறான், ரிவை பண்ணுறாரு திரும்பி போடுறான்.
ஏய் போட்டடா அண்ணா எம்டி தலா டானியல் காபத்துங்க ப்ரோ பிளேயர் மிஸ் பண்ணாதீங்க ப்ரோ பிளேயர் ஏய் வந்து காபாதுடா எம்டி தலா கோல் க்ளோவல் போடுவாங்க க்ளோவல் போடுவாங்க டேய் இப்படி ஏன் பாத்தீங்க க்ளோவல் தேவல செவர் இருக்கு சின்ன இல்ல டேய் சின்ன ப்ரோ மெடிக்கல் போடுறேன் எம்டி தலா வந்து லூட் பொறுக்கி மட்டும் இல்ல நல்லா சர்வே பண்றாரு சரி நிறைய காப்பாத்துறாரு அது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இப்போது நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டேஞ்சரான பிளேஸ் நான் கீழே இருந்து கூட போட்டுருவாங்க நான் அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கேட்பீங்க என்னடா க்ரோஸாக வச்சுட்டு போட மாட்டே அப்படின்னு கேட்பீங்க கன்ஃபார்ம் அவங்க கூட சூப்பர் பிளேயராக இருக்காங்க இருக்க சான்ஸ் இருக்குது இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா ஏய் வாங்க டே எம்டி தலா வாங்க போயிடலாம் ஏய் ஜோன்ரா செகண்ட் ஜோன்ரா சரி அவங்க எங்கேயாவது அடிச்சுக்கிட்டோம் நம்ம போயிட்டு இந்த மேட்ச்சில் பார்த்தா சர்வே பண்ணுறது தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் ப்ரோ சர்வே எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறோம் ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போட்டுருக்காங்க இப்போ எங்களுக்கு பிளேஸ் இல்லாத ஒரே காரணத்தினால் நாங்கள் பயந்து ஓடுறோன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க கன்ஃபார்ம் நாங்கள் பயந்து ஓடல கன்ஃபார்ம் லாஸ்ட் ஜோனில் பார்த்துக்கலாம் வரேன் சொல்லி இப்படி கூட சமாளிக்கலாமா ப்ரோ ப்ரோ இல்லை ப்ரோ அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது ஆஹா ஜோன் வேறு சின்னதாகிட்டு இருக்கு ப்ரோ டாப் ஃபைவ்ல தாங்க ப்ரோ ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ இந்த மேட்ச் நம்ம புய்யா அடிக்காக கூட போகிறது இல்லை கன்ஃபார்ம் புய்யா அடிக்கணும் ஆ இல்லையாச்சுங்க ப்ரோ புய்யா வாங்க இல்லையாச்சுங்க இல்லை ப்ரோ புய்யா அடிக்கிறோமோ இல்லையோ தெரியாது ஏ என்ன ஜோன் வந்துச்சு அதுக்குள்ளே ஓய்யோ ஜூ நான் ப்ரோ டொமாட்டோமே குறையுது லாஸ்டிங்கா ஆமாம் ப்ரோ கன்ஃபார்ம் ப்ரோ டாப் ஃபைவ்ல வந்துடுங்க எனக்கு அதான் வேணும் கன்ஃபார்ம் ப்ரோ வந்துடலாம் பிரச்சனை இல்லை எனக்கு மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்படி தான் இல்லை ப்ரோ இப்போ நான் மேட்ச்சில் சீரியஸாக இருக்கிறதுனால கமெண்ட்ரி பண்ண முடியல அஃப்ரோசி ஆசம் சும்மா தான் இருக்காது ஆனால் கூட கமெண்ட்ரி பண்ண மாட்டார் என்னன்னு தெரியல என்ன ஆனாலும் உங்களை மாதிரி ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர் கமெண்ட்ரி யாராவது பண்ண முடியுமா அவர் தானே கேம் அனாலிஸ்டிக் எல்லாமே கரெக்டாக பேசுவார் பண்ணிட்டேன் ப்ரோ பிளேயர் சொல்லாதா அப்படின்னு இங்கே வரைக்கும் கேட்குது எனக்கு வாட் ஹேப்பன் ப்ரோ என்ன பண்ணுறது நம்ம டீம் ஆகிட்டாரு ப்ரோ சேஃப் ஜோன் வர இன்னும் ஒரே நிமிஷத்தில் சிங்காக போதி நம்ம அடுத்த ஜோன் போய் நிந்துக்கலாம் இருங்க ப்ரோ நான் வெளியே போடாதீங்க நான் ட்ரீட்மெண்ட் கழிச்சு சொல்கிறேன் இருங்க ப்ரோ இங்க ப்ரோ இருங்க ப்ரோ பண்ணுங்கன்னா நீங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி அதை பண்ணிருக்கீங்க லாஸ்ட் சோனி சிங்க் எனும் பத்து பேர் இருக்காங்க அந்த கவலை இல்லாம ரெண்டு பேரும் ஜாலியா கத்தி சண்டை விளையாடிட்டு இருக்காங்க கன்ஃபார்ம் ப்ரோ எங்களுக்கு கவலை எல்லாம் இருக்காது ஏன்னா நாங்க ப்ரோ பிளேயர் எலைட் பாஸ் வாங்கிட்டா ப்ரோ பிளேயர் ஆமாம் ப்ரோ கன்ஃபார்மே அவன் சொல்றாங்க கரெக்டு தான் எனிமே இருக்கான் இருக்கானா கன்ஃபார்ம் வந்து ஜோன் வந்து தண்ணியில் முடியுது போல் ஆமாம் ப்ரோ எனக்கு பிடிச்ச கண்ணே பரவாயில்ல க்ரோஸாக இருக்குது ஒரே காரணத்தினால் பிடிச்ச கண்ணாக இருந்தாலும் சரி பிடிக்காத கண்ணாக இருந்தாலும் சரி இந்த மேட்ச் எந்த கண்ணாக சொல்லி இந்த மேட்ச்சில் போட்டு தான் ஆகணும் முடியாது ஐயா எங்களை தவிர்த்து இன்னும் எட்டு பேர் இருக்காங்க இந்த மேட்ச்சில் ப்ரோ ஷிங்க் ப்ரோ போங்க ப்ரோ அதாவது வெட்ட வெளியில் வெட்ட வெளியில் மேட்ச் முடியுதே தலா ப்ரோ நீங்கள் கொஞ்சம் எனக்கு க்ளோவால் குத்தா தான் உண்டு ஏன்னா உன்னை போட்டால் நான் காப்பாற்றினா க்ளோவால் வச்சு தான் காப்பாற்ற முடியும் எம்டி தலா சர மாதிரியாக சுட்றாங்க என்ன ப்ரோ ஜோன் சம்மந்தமே இல்லாமல் போட்டிருக்கான் என்ன ப்ரோ இதே பார்த்து பிங்க் கலரில் எதுவும் இருக்குது ஓ கிட்டியா ஷி நானும் வேறு எதுவும் நினச்சேன் உங்கள் பெட்டு உங்களுக்கே தெரியல ப்ரோ போங்க ப்ரோ நீங்கள் இல்லை ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக விட்டுருக்கான் ஜோன் போயிட்டீங்களே இல்லை ப்ரோ ஜோனில் தான் இருக்கேன் ப்ரோ ட்ரீட்மெண்ட் நினச்சி கொடுங்க ப்ரோ என்ன ப்ரோ அதிசயமாக தண்ணியில் முடியுது ஜோனு ஐயோ ஐயோ இந்த மேட்ச் உங்களுக்கு கன்ஃபார்ம் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொன்னேன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமா தலா ப்ரோ தலா ப்ரோ க்ளோவால் போடுங்க க்ளோவால் போடுங்க கண்டிப்பாக இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் தண்ணியில் வர முடியுது ஜோனு போய் போட்டா போட்டாங்களே ஐயோ ஐயோ ப்ரோ பிளேயர் நன்றாரு ஆடிட்டுக்காரு அவரும் போட்டாரு ஜோனு தண்ணியில் முடிகிற ஒரே காரணத்தினால் நம்மளால் அதுக்கு எதுவும் பண்ண முடியல ஆனால் ஓரளவு சப்ஸ்கிரைப் சர்வை பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிட்டு சூப்பராக நம்ம ஆடி இது பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்டில் எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி நாலஞ்சு வார்த்தை போட்டு பரவாயில்ல எல்லாரும் கீழே எடுத்துருக்காங்க அப்ரோஸ் யார் சவன் தவிர பரவாயில்ல விடுங்க அது நம்ம பிளேயர் தான் நம்ம கமெண்ட் சும்மா பண்ணுறது இது விடுங்க பார்த்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை இது பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி நம்பிக்கிறீங்க கமெண்ட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்மெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோட உங்களோட விலை பெறுவது டானி ஹால் எம்டி தலா மாஸ்டர் சந்தேன் அப்புறமா அப்ரோஸ் யார் சவன் பை கைஸ்